ஆக திராவிட கழகத்தின் விந்து விதையே அடிமைத்தனம்தான். திராவிட கழகத்தை ஆரம்பித்த அத்துணை பேரும் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள். ஈவர ராமசாமிக்கு அண்ணாதுரைக்கும் வந்த பெண் பிரச்சனையினால் கட்சி உடைக்கப்பட்டு 1949 மீண்டும் அந்த திராவிடம் சேர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியது. முதலில் திராவிடம் என்பதே ஒரு பொய்மையான சொல். நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். கத்தார் அரசனுக்கு இருக்கின்ற ஒரு ரோஷம் சூடு சுரணை இந்த முதல்வருக்கு இல்லையா? அன்பு கிண்ணிய சகோதரர்களே, இன்றைய தினம் அன்பு தம்பி தமிழகத்தில் தேசிய இன்றும் மன்றும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் முதலில் கொடுத்த தலைப்பு திராவிட மாடல் சிறந்ததா தேசிய மாடல் சிறந்ததா என்பதுதான். அதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை என்று தலைப்பை மாற்றியிருக்கிறார். நம்முடைய பேச்சாளர்களும் அந்த தலைப்பிலே வந்து திராவிட மாடலை பற்றி தெளிவாக எடுத்து கூறினார்கள். ஒரு விஷயத்தை இங்கே நாம் தெளிவுபடுத்த வேண்டும். உங்களுக்கு சொல்லுகிறோமோ இல்லையோ காவல்துறை வாயிலாக நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியப்படுத்த வேண்டும். திராவிடம் என்பது என்ன? முதலில் அன்று கிணிய முதல்வர் அவர்களே, முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் திராவிடம் எங்கிருந்து வந்தது? நம்முடைய ஐம்பெருங்காப்பியங்கள் சீவக சிந்தாமணியில் இருக்கிறதா? சிலப்பதிகாரத்தில் இருக்கிறதா? குண்டலகேசியில் இருக்கிறதா? பத்துப்பாட்டில் இருக்கிறதா? பதினொன்றில் கணக்கில் இருக்கிறதா? நீதிக்கதைகளில் இருக்கிறதா? புராணத்தில் இருக்கிறதா? எங்கேயுமே இல்லை. ஒரு அது ஒரு வழிச்சொல், அது திட்டமிட்டு ஆங்கிலேயன் நம்மிடம் பரப்பப்பட்ட சொல். பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த தேசத்தை ஆளும்போது இன்னும் 200 ஆண்டுகாலம் 300 ஆண்டுகாலம் நாம் ஆளப்போகிறோம் என்ற எண்ணத்தில் அந்த பிரிவினைவாதத்தை தூவிவிட்டது தான் திராவிடம் என்ற சொல், காலிஸ்தானம் என்ற சொல். எல்லாவற்றையும் மறந்துவிட்டோம். இன்றைக்கு திராவிடத்தை பற்றி கொண்டு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். 1816 ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர் தான் முதலில் பிரான்சிஸ் எலியஸ் என்பவன் இங்கே இருக்கும்போது தான் அந்த திராவிட சொல்லை கண்டுபிடிக்கிறார். அதற்கு பிறகு அதை பரப்புவதற்காக தென்னிந்திய திருச்சபை இங்கே கேட்டுக்கொண்டதற்காக மதப்பிரச்சாரம் செய்வதற்காக கால்டுவெல்லை இங்கே அழைக்கிறார்கள். இங்கே வந்த கால்டுவெல் 1856 ஒரு புத்தகம் வெளியிடுகிறார், ஆங்கில புத்தகம். அதில் திராவிடம் என்ற சொல்லை மீண்டும் அழகாக பொருத்தி அந்த திராவிடம் என்பது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இன்னும் 2 மொழிகளையும் சேர்த்து இதுதான் திராவிட மொழி என்கிறார். இது 1856. 1886 காலகட்டத்தில் சில தலித் தலைவர்கள் ஒன்று கூடி திராவிட ஜனசக்தி என்று ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார்கள். ஏன் அப்பொழுது அந்த திராவிடத்தை அப்போதைய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், அப்பொழுது தூவப்பட்ட விஷயத்தில் திராவிடத்தின் உள்ளே தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு எல்லாம் இருக்கிறது என்ற ஒரு பாவனை தூவப்பட்டது. அதை ஏற்று 1886 ஒரு தலித் ஜனசக்தி கட்சி தொடங்குகிறார்கள். அதற்கு பிறகு 1916 காலகட்டங்களில் தென்னிந்திய நல உரிமை சங்கங்கள் ஆரம்பிக்கிறார்கள். சுயமரியாதை இயக்கங்கள் வருகிறார்கள். அவர்களுக்குள்ள பிரச்சனை வரும்பொழுது இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை. 1944 எல்லோரும் சேர்ந்து சென்னை ராஜதானி பிரியக்கூடிய சிலையில் இருக்கிறது, ஆகவே நாம் தமிழர் கழகம் ஆரம்பிக்கலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு அங்கே இருந்த முக்கிய நபர்கள் எல்லோரும் தெலுங்கர்கள், மலையாளிகள் எல்லாம் இருந்ததால் திராவிட கழகம் என்றே ஆரம்பிக்கலாம் என்று அண்ணாதுரை சேலத்திலே 1944 அண்ணாதுரை தீர்மானம் என்றே அதை கூறுவார்கள். அங்குதான் திராவிடர் கழகம் வந்தது. ஆக இந்த திராவிடம் என்ற சொல் பிரான்சிஸ் இல்லேஸ் ஆரம்பித்து அதை மிகப்பெரிய அளவிலே விஷம் தூவப்பட்டு கால்டுவெல் கொண்டு வந்து அதை நீதிக்கட்சி கொண்டு, நீதிக்கட்சி அதை மறக்கவே முடியாது. அவர்கள் யார் என்றால்
இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடந்த போது இந்த தேசத்திலே ஆங்கிலேயனுக்கு அப்போதைய காங்கிரஸ்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 1920 தேர்தலில் காங்கிரஸ் நிற்கவில்லை. இந்த தேர்தல்களை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று காங்கிரஸ் நிற்காத காரணத்தால் அன்றைய தினம் அடிமைகளாக இருந்தவர்கள், சர்பட்டம் வாங்கியவர்கள், ராவ் பட்டம் வாங்கியவர்கள், ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருந்த நீதி கட்சியை சார்ந்தவர்கள் 1920 ஆட்சிக்கு வந்து அதனுடைய வழித்தொன்றர்கள் தான் தென்னிந்திய நலசங்கம், சுயமரியாதை இயக்கம். அவர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை அது ஒரு பரிமாணம் பற்று திராவிட பல்கழகமாக வருகிறது. ஆக திராவிட கழகத்தின் விந்து விதையே அடிமைத்தனம்தான். இந்த நாட்டை காட்டி கொடுப்பது தான் திராவிட கழகத்தை ஆரம்பித்த அத்துணை பேரும் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள். 1944 அண்ணாதுரையை தீர்மானம் என்ற அடிப்படையில் திராவிட கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுக்குள்ள தகராறை பற்றி அன்பு சகோதரி கூறினார்கள். பெண் பிரச்சனையினால் முன்னோர் பாஷா தெளிவாக கூறினார். ஈவர ராமசாமிக்கு அண்ணாதுரைக்கும் வந்த பெண் பிரச்சனையினால் கட்சி உடைக்கப்பட்டு 1949 மீண்டும் அந்த திராவிடம் சேர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியது 1949. அதுவரை அது சரி, ஏனென்றால் அது அடிமைகள் ஏற்படுத்திய கட்சி. வெள்ளையனுக்கு ஏவல் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி. அதற்கு பிறகு 1949 திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்று வருகிறது. 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்றன. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, மலையாள நண்பர்களுக்கு கேரளா, கன்னட நண்பர்களுக்கு கர்நாடகா எல்லாம் கொடுத்த பிறகு எங்கே இருக்கிறது திராவிடம்? நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள். திமுகவுக்கும் 356 நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆகவே முதலமைச்சர்களே, உங்களுடைய நண்பர்கள் உங்கள் மீது 356 பாய்ச்சுவதற்காக உங்களை ஏமாற்றி ஏதாவது எழுதி கொடுக்கிறார்கள். நீங்கள் வந்து படித்து விட்டு செல்கிறீர்கள். எங்கே இருக்கிறது திராவிட மாடல்? திராவிட மாடல் ஏன் உங்கள் தந்தையருக்கு தெரியாதா? அன்புக்குரிய கிஷோர் சாமி கூறினார், அவர் நிறைய அறிவாளி என்று. இதுவரை ஒரு முறை கூட மரியாதைக்குரிய கலைஞர்கள் ஒன்றிய அரசு என்று கூப்பிட்டதே இல்லை. மைய அரசு அல்லது மத்திய அரசு என்று அழைத்திருக்கிறார்கள். அவருக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிந்துவிட்டதா? நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தேசத்தை பிளவுபடுத்தும் சக்திகளோடு ஒன்று சேர்ந்து இந்த தேசத்தை பிளவுபடுத்த நினைத்துக் கொண்டிருக்கின்ற சக்திகளை உங்களோடு வைத்துக் கொண்டு உங்களுக்கு தெரியாமல் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக 356 வேடிக்கை பார்க்காது. இப்பொழுது இருக்கின்ற பிரதமரும் சாதாரண பிரதமர் அல்ல, நீங்கள் பார்த்தில்லாத பிரதமர். உலகமே இந்த பிரதமரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, இந்த திராவிட மாடலை விட்டுவிட்டு தமிழனுக்கு ஏதாவது செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். 1969 ஆட்சிக்கு வந்தீர்கள். தமிழ் இந்தி எதிர்ப்பு இந்த இரண்டை மட்டுமே வைத்துதான் ஆட்சி பொறுப்பில் ஏற்றீர்கள். எனக்கு தெரிஞ்ச 1969 யார் வீட்டிலும் மம்மி டாடி என்று கூப்பிட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேர் வீட்டிலுமே மம்மி டாடி என்று தான் கூப்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ் வளர்த்திருக்கிறீர்கள். எவ்வளவு சீரழிக்க முடியுமோ இந்த தேசத்தை, எவ்வளவு தூரம் இந்த பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் செய்துவிட்டு இதையெல்லாம் திராவிட மாடல் என்று பெருமை பேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். பிரதமர் மேடையில் என்ன பேச வேண்டும் என்ற ஒரு நாகரிகம் கூட உங்களுக்கு முதல்வருக்கு தெரியவில்லை. இதையெல்லாம் எங்கே கொண்டு போகும் என்றால் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான், நீங்கள் அனுபவித்ததுதான். 1975 அனுபவித்தது தான், 1991 மீண்டும் பார்த்தது தான். உங்களுடைய காலத்திலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நீங்களும் 356 சந்திக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் சுருக்கி கொண்டே இருக்கிறீர்கள். நாங்கள் கூட நினைத்தோம் 2-3 ஆண்டுகள் ஓட்டுவீர்கள் என்று.
ஆனால் உங்களுடைய கூட நட்பு உங்களை அவ்வளவு நாட்கள் விடமாட்டார்கள். உங்களை சுற்றி அத்தனை பேரும் தேச விரோதிகள். ஒரு முதலமைச்சருக்கு தெரிய வேண்டாமா, ஒரு தூக்கு தண்டனை பெற்ற கைதியை, முன்னால் இந்த தேசத்தின் பிரதமரை கொன்றவனை கட்டிப்பிடித்து உச்சநீதிமன்றம் என்ன கூறியது? சரத்தின் 40 படி அவர் அதிக நாட்கள் இருக்கலாமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அவர் குற்றவாளியா நிரபராதியா என்பது பிரச்சனை அல்ல. அவர் குற்றவாளிதான், அவர் தூக்கு தண்டனை கைதிதான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக அந்த சரத்தை பயன்படுத்தி அவர் அதிக நாளம் இருக்கலாமா இல்லையா, அது யாருடைய பவருக்குள் இருக்கிறது என்பதுதான் கேள்வி. அதை உச்சநீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. உடனே அவர் என்னமோ பெரிய தியாகி போல இந்த தேசத்திற்காக மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தை போல, அப்படி என்றால் அன்றைக்கு இறந்தார்களே 16 குடும்பங்கள், அவர்களெல்லாம் தமிழர்கள் இல்லையா முதல்வர் அவர்களே? ஆக நீங்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இந்த தேசத்தை பிளவுபடுத்துகின்ற சக்திகளை ஆதரிக்கிறீர்கள். 1998 உங்கள் தந்தையின் ஆட்சி காலத்தில்தான் மிகப்பெரிய வெடிகுண்டு கலாச்சாரம், இன்றைக்கும் அதை நோக்கி தான் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் திராவிட மாடல். முதலில் திராவிடம் என்பதே ஒரு பொய்மையான சொல். நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களை ஏமாற்றுகிறார்கள். கிஷோர்சாமி சொல்லியது போல உங்களுக்கு பல விஷயம் தெரியவில்லை. நல்ல அறிஞர்களை உடன் வைத்துக் கொள்ளுங்கள். தேச விரோத சக்திகளுடன் உடன் சேர்ந்து இந்த தேசத்தை பிளவு பார்ப்பதற்காக உடன் ஒத்துழைக்காதீர்கள். அதையெல்லாம் விடுத்து தமிழகத்தில் நல்லாட்சி கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உடனடியாக நீங்கள் ராஜினாமா செய்தால்தான். வேறு யாராவது உங்கள் இயக்கத்திலே நல்ல ஆள் படித்த ஆட்கள் யாராக இருந்தால் ஒரு இளைஞருக்கு வழிவிட்டு திராவிட மாடலை காப்பாற்ற வேண்டுமென்றால் அண்ணாதரை விட்டு சென்ற, ஈவேர ராமசாமி விட்டு சென்ற, கருணாநிதி விட்டு சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்கள் திராவிடர் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனால் தமிழும் தெலுங்கும் கலந்தவர் நீங்கள். நீங்கள் தமிழர் என்று சொல்ல முடியாது, நீங்கள் திராவிடர் தான். ஆகவே நீங்கள் இருக்கும்போதே திராவிட முன்னேற்ற கழகமாக தான் இருக்க முடியும். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஒரே ஒரு ஆலோசனை, ராஜினாமா செய்துவிட்டு யாராவது இளைஞரிடம், வேறு இளைஞரிடம், கோபாலபுரத்து இளைஞரிடம் அல்ல, வேறு படித்த இளைஞரிடம் ஆட்சியை ஒப்படைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல நிர்வாகம் நடக்கும். ஏனென்றால் நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருப்பவர்கள். திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்களே மக்கள். ஆகவே திமுகவை மீண்டும் கலைக்கும் நிகழ்ச்சியை உங்கள் தலைமையில் நடத்த விடாதீர்கள் என்று கூறி, அதே நேரத்தில் மரியாதைக்குரிய சொந்தங்களே, இன்றைய தினம் நம் முன்னால் இருக்கிறது மிகப்பெரிய பிரிவினைவாத சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1966 சென்னை தமிழகத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு ஊடகம் என்ற பெயரிலே, செய்தியாளர்கள் என்ற பெயரிலே அத்தனை தீவிரவாதிகளும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேச விரோதிகள் அத்தனை பேரும் செய்தியாளர்கள் என்ற பொறுவிலே மறைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே அண்ணாமலைக்கு நீங்கள் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க மாட்டேன் என்று போராட்டம் நடத்தினீர்கள், என்ன ஆயிற்று? மறுநாளே கூட்டம், செய்தியாளர்கள் அத்தனை உண்மையான செய்தியாளர்கள் அங்கே தான் இருக்காங்க. அப்போ போராட்டம் பண்ணியது யார்? சென்னை பிரஸ் கிளப்பில் போராட்டம் பண்ணியவன் யார்? அவர்களாம் செய்தியாளர்களா? இதை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளே, செய்தியாளர்கள் என்ற போர்வையிலே தீவிரவாதிகள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், பிரிவினைவாதிகள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், மத துவோஷம் செய்வர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2-3 நாட்களாக கத்தாரிலே பிரச்சனை. 130 கோடி மக்களில் யாரோ ஒருவர் ஏதோ பேசினால் உடனே அரபு தேசம் கொதிக்கிறது. ஏன் பாகிஸ்தானில் சிவாலயம் கொளுத்தப்பட்ட போது எங்கே சென்றீர்கள்? ஏன் பாகிஸ்தானில் கிறிஸ்துவாலயம் கொளுத்தப்பட்ட போது எங்கே சென்றீர்கள்? பிஷப் எல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஏன் இங்கே மரியாதைக்குரிய முதல்வர்களே, இங்கே நடராஜரை பற்றி யூடியூப் ரூட்டர்ஸ் என்ற ஒரு கயவன் பேசினானே, இன்னும் கூட உங்களுக்கு கோபம் வரவில்லையா? கத்தார் அரசனுக்கு இருக்கின்ற ஒரு ரோஷம் சூடு சுரணை இந்த முதல்வருக்கு இல்லையா? யூடியூப் ரூட்டர்ஸ் எவ்வளவு கேளமாக ஒரு மதத்தை பற்றி, எத்தனை கோடி மக்கள் வழிபடுகின்ற சிவனை பற்றி கேவலமாக பேசினானே, இன்னும் தமிழக காவல்துறைக்கு கைது செய்வதற்கு கூட யோசிக்கிறார், எஃப்ஐஆர் போடுவதற்கு கூட யோசிக்கிறார்களே. பார்த்தீர்களா? மதம் இல்லாமல் அரசியல் இல்லை, அதை தெளிவாக சொல்லுகிறது கத்தாரும் அரபு கன்ட்ரியும். ஆக இந்து ஒன்று என்ன இழிச்சவாயனா? இந்தியர்கள் ஒன்று இழிச்சவாயர்களா? ஆன்மீகமும் அரசியலில் ஒன்றாக கலந்தது தான். அதை மகாபாரதத்திலே பார்த்திருக்கிறோம். ஆன்மீகம் இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை. ஆக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் முன்னே இருப்பது செய்தியாளர்கள் என்ற போர்வையிலே தீவிரவாதிகள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் நாம் மிகப்பெரிய கருத்தரங்களை நடத்த வேண்டும், மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே தான் இந்த தேசத்தை ஒன்றிணைக்க முடியும். இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் இந்த தேசத்தை யூனியன் என்று தப்பு தப்பாக புரிந்து கொண்டு, கிஷோர்சாமி கூறியது போல, புரியவில்லை என்றால் நல்ல அறிஞர்களை கேட்டு கூறுங்கள். இருக்காங்க, திமுக இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் இல்லை. ஆகவே அன்புக்குரிய தோழர்களே, மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டி, இந்த தேசம் காக்கப்பட வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கட்சி வளம் பெற வேண்டும். பாரத பிரதமர் கரத்தை வளப்படுத்த வேண்டும். தேசப்பற்று அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். நாம் மொழிவாரி பிரிந்து விடக்கூடாது. மொழிவாரி பிரிப்பதற்காக ஒரு கூட்டமும், மதவாரி பிரிப்பதற்காக ஒரு கூட்டமும், அனைத்தையும் கலந்து இங்கே கலகம் செய்வதற்கு செய்தியாளர்கள் என்ற போர்வையில் ஒரு கூட்டமும் இந்த தேசத்தை பிளவுபடுத்துவதற்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் மிகவும் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக இருக்க என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, திராவிட மாடல் என்பது மரியாதைக்குரிய ஜெயகிருஷ்ணன் அவர்களே, அது ஒரு ஏமாற்று சொல். அந்த ஏமாற்று சொல் கால்வெல் கொண்டு வந்த சொல். அந்த சொல்லை நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு தெரியாமல் உச்சரித்து கொண்டிருக்கிறார். ஆகவே திராவிட மாடல் என்ற சொல்லே கிடையாது. இங்கே இருந்து கன்னியாகுமரி வரை, காஷ்மீர் கன்னியாகுமரிலிருந்து காஷ்மீர் வரை ஒரே சொல் தேசியம்தான் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.